ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு நாள் கோயிலுக்கு போனான். கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், எனக்கு ₹100,000 நீ கொடுத்தா நான் உன் சன்னதியில் ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். கடவுள் பார்த்தார். உடனே அவன் கண் முன்னாடி தோன்றினார். இந்தான் நீ கேட்ட ₹100,000 அப்படின்னு சொல்லி அவன் கையில் பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். இவனால் நம்பவே முடியல, இவ்வளவு சுலபமாக கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா அனாவசியமாக ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு நினச்சான். இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது கடமை. அதுக்காக என்ன பண்ணால், பக்கத்தில் ஒரு கடைக்கு போனான், ஒரு தேங்காயை கையில் எடுத்தான். இது என்ன விலைன்னு கேட்டான். ₹5 கடையில் இருந்தவர். அதிகமாக இருக்குதே விலைன்னா. அப்படின்னா ஒன்று செய்யுங்க, அடுத்த ஊருக்கு போங்க, அங்கே தென்னந்தோப்பு அதிகம், அதனால் அங்கே இதை விட குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் அப்படின்னார். சரின்னு அடுத்த ஊருக்கு கிளம்புனான். அங்கே போய் விசாரித்தான், ஒரு தேங்காய் ₹3 விலைன்னாங்க. இதுவும் அதிகமாக தெரியுதேன்னா. அப்படின்னா ஒன்று செய்ய, அதோ அந்த ஆற்று ஓரமாக ஒரு தென்னை மரம் இருக்கு பார், அதில் நீயே ஏறி பறிச்சுக்கோ, ஒரு தேங்காய்க்கு ₹1 கொடுத்தா போதும் அப்படின்னார் அந்த தோப்புக்கு சொந்தக்காரர். இவனுக்கு மரம் ஏற தெரியாது, இருந்தாலும் ஆசை யாரை விட்டுது, விலை சல்லிசாக இருக்குதே. ஆற்று ஓரம் போனால் தட்டு தடுமாறி அந்த மரத்தில் ஏறினா அந்த தென்னை மரம் வளைஞ்சி ஆற்று பக்கம் போய் அப்புறம் நிமிந்திருந்தது. அதாவது மரத்தின் உச்சி சரியாக ஆற்றுக்கு நடுவில் இருந்தது. ஆற்றுல வெள்ளம் கரபுரண்டு ஓடிக்கிட்டுருக்கு. இவன் கடவுள் கொடுத்த ₹1,00,000 மடியில் வச்சு இறுக்கி கட்டிக்கிட்டான். உச்சிக்கு போய் காய் பறிக்கிற சமயத்தில் காற்று மழையும் பலமாக கலந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டுது. கால் வழுக்கி விட்டுட்டுது. இவன் சடார்னு ஒரு தென்னை மட்டையை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டான். கீழே பயங்கரமான வெள்ளம், மடியில் ₹1,00,000 பணம், என்ன செய்கிறதுன்னு தவிக்கிறான். இந்த சமயம் கரையில் ஒரு யானைப்பாகன் யானையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறான். அது அவன் கண்ணில் பட்டுது. ஐயா ஒரு உதவின்னு கத்துனான். அவன் என்ன செய்யணும்னு கேட்டான். உன் யானையை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வா, எனக்கு நேராக கீழே நிறுத்து, என் காலை பிடிச்சி மெதுவாக கீழே இறக்கி விட்ரு, என் மடியில் இருக்கிற பணத்தில் உனக்கு ₹10,000 தரேன் அப்படின்னா. அவன் பார்த்தான், காலை கையை பிடிச்சா கூட எவனும் இந்த காலத்தில் ₹10 மேலே தரமாட்டேங்கிறான், இவன் காலை பிடிச்சா ₹10,000 தர்றேங்கிறான் அப்படின்னு யோசனை பண்ணால் உடனே யானையை கொண்டுட்டு போனான். அவனுக்கு நேராக கீழே நிறுத்தினான். அவன் காலை பிடிச்சான், அவ்வளவுதான். அந்த நேரம் பார்த்து யானை மெதுவாக நடந்து அப்பால் போட்டுது. இப்போ யானைப்பாகன் அவன் காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தூங்குறான். பரிதாபமாக மேலே பார்க்குறான், அவன் மட்டையை பிடிச்சிக்கிட்டு தூங்குறான். இப்போ யானைப்பாகன் சொல்கிறான், தம்பி மட்டையை விட்றாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ, நான் உனக்கு ₹10,000 தரேன், இதோ மடியில் தான் வச்சுருக்கேன்னா. மேலே தொங்குறவனுக்கு இந்த நிலைமையிலேயும் ஒரு சந்தோஷம், மேற்கொண்டு ஒரு ₹10,000 நமக்கு கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு. இந்த சமயத்தில் ஒருத்தன் ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு வந்தான் அந்த பக்கமாக குளிப்பாட்டுறதுக்கு. யானைப்பாகன் பார்த்துட்டான், ஐயா ஒட்டகக்காரரே அதை இங்கே கொண்டுட்டு வா, எங்கள் காலை பிடிச்சி பத்திரமா இறக்கி விடு, நாங்கள் பணம் கொடுக்குறோம்னா. அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தான். அவன் காலை பிடிக்கிற சமயம் ஒட்டகமும் அழுவி போட்டுது. இப்போ மூணு பேருமே வரிசையாக தொங்குறாங்க. ஒட்டகக்காரன் கத்துறான், தம்பி மட்டையை விட்றாத, கெட்டியாக பிடிச்சிக்கோ, நான் என் மடியில் இருக்கிற 5,000 உனக்கு தந்துடுறேன்னா. மேலே தொங்குறவனுக்கு இன்னமும் சந்தோஷம், இவனும் பணம் தர்றேங்கிறான். அப்படின்னா இன்றைக்கி நமக்கு மொத்த பண வரவு எவ்வளவு அப்படின்னு ஒவ்வொன்றா கூட்டி பார்க்க ஆரம்பித்தான். மனக்கணக்கு சரியாக வரல, அதனால் அப்படியே விரலை விட்டு எண்ண ஆரம்பித்தான். அவ்வளவுதான், மட்டையை விட்டுட்டு கை நழுவி வந்துட்டுது. மூணு பேரும் பொத்துன்னு ஆற்றுல விழுந்தாங்க. படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. மூணு பேர் மடியில் இருந்த பணமும் ஆற்றோட போட்டுது. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதை விளக்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. இந்த காலத்தில் ஒருத்தர் ஒரு நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். காவலுக்கு இருந்தவர் அதை கவனிச்சுட்டார். கரையிலேருந்து சத்தம் போட்டாராம், இதோ பாருங்கள், இங்கே ராத்திரி 8 மேலே நீச்சல் அடிக்கிறது சட்டப்படி குற்றம், அதுக்கு அனுமதி கிடையாது, தெரியாதா உங்களுக்கு அப்படின்னாராம். இதுக்கு அவர், ஐயையோ நான் நீச்சல் அடிக்க வந்தவன் இல்லைங்க, சும்மா சுற்றி பார்க்க வந்தவன், தடுமாறி குளத்தில் விழுந்துட்டேன், நீச்சல் தெரியாது, அதனால் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கத்துனாராம். கரையில் இருந்தவர் பார்த்தார், ஓ அப்படின்னா சரி, அதுக்கு ஒன்றும் தடையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு